வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம்குமார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலில் வைகுண்ட ஏகாதசி பற்றிய அனைத்து தகவலும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் அதை பார்த்து இறைவன் அருள் பெறுங்கள். வாங்க நண்பர்களே, வெளியக்குள்ளே போகலாம். கடந்த வீடியோவில் நம்ம வைகுண்ட ஏகாதசினா அதனுடைய கதை என்ன, அதை வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற வீடியோலாம் போட்டோம். வைகுண்ட ஏகாதசிக்கு நீங்கள் விரதம் இருந்து அதனுடைய பலனை அனுபவிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும், எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்ற வழிமுறைகளை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வைகுண்ட ஏகாதசி திருநாளில் பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வரும் காட்சியை பக்தர்கள் கண்குளிர கண்டு தரிசிப்பது வழக்கம். வைகுண்ட ஏகாதசி என்பது ஒரு நாள்தான். அதன் முன்வரு 10, பகல் 10, பின்வரும் ராப்பத்து மிக விசேஷமானது. திருமங்கையாழ்வார் பெற்ற வரத்தின்படி 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கும் பெரியாழ்வார் அருளி செய்திருக்கும் 1000 பாசுரங்கள் அமுதம் போன்றவை. அவற்றை நீங்கள் கேட்டு அருள வேண்டும் என வரம் கேட்டார். சரியென ஒப்புக்கொண்டு வரம் கொடுத்த பெருமாள் தினமும் 1000 பாடல்கள் வீதம் 10 நாட்கள் 1000 பாசுரங்களை கேட்பதாக அருளினார். அதற்கு ராப்பத்து என பெயர் வைத்தார். அதன் பின்னர் உன் மீது பாடப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தங்களையும் கேட்டு அருள வேணும் என கேட்க, சரி சொல்ல, இதை எப்படி கேட்க என நினைத்த பெருமாள் வைகுண்ட ஏகாதசிக்கு முன் 10 நாட்கள் நம்மாழ்வாரின் பாசுரங்களை கேட்டு அருள்வதாக கூறினார். அப்படி ஆழ்வார்கள் அருளிய பாசுரங்களை கேட்ட பெருமாள் வைகுண்ட வாசல் வழியாக வெளியே வரும்பொழுது அவரை தரிசித்த பக்தர்கள் விரதமிருந்து வணங்குவது வழக்கம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளை தரிசிக்க பக்தர்கள் தசமியன்று ஏகாதசி முழுவதும் விரதம் இருப்பதோடு ஏகாதசி பகல் இரவில் தூங்காமல் கண்விழித்து பெருமாளின் பாசுரங்களை கேட்டு பெருமாளை சேவித்து அவளிடம் அருளை பெற பகதர்கள் வைகுண்ட வாசல் வழியே வரும் பெருமாளை தரிசித்து சொர்க்கவாசல் வழியாக நுழைந்து தரிசிக்க மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். வைகுண்ட ஏகாதசிக்கு விரதத்தை முடிப்பது எப்படி? இப்படி 2 நாட்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் துவாதசி தினத்தன்று பாரணை செய்ய வேண்டும். பாரணை என்பது 21 காய்கறிகளை வைத்து சமைத்து சாப்பிட வேண்டும் என்பார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட தசமி தினத்தன்று உணவு எடுத்துக்கொள்ளவில்லை. ஏகாதசியிலும் உணவு உண்ணாமல் இரவு முழுவதும் விழித்திருக்கிறோம். இதனால் குடலில் சுரக்கக்கூடிய அமிலத்தால் வயிற்றுக்கு அல்சர் போன்ற பாதிப்பை ஏற்படுத்த விடக்கூடாது என்பதற்காக அடுத்த நாள் சாப்பிடும்போது குடலின் புண்கள் வந்திருந்தால் அதை ஆற்றக்கூடிய வகையிலான உணவுகளை சாப்பிட வேண்டும் என முன்னோர்கள் சொல்லியுள்ளனர். எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கிய உணவுகள் குறிப்பாக அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டக்காய். அகத்திக்கீரை பொரியலாகவும் நெல்லிக்காய் துவையலாகவும் சுண்டக்காய் வறுவலாகவும் சாப்பிட வேண்டும். இப்படியெல்லாம் சாப்பிட முடியாது என நினைப்பவர்கள் கீரையை மட்டும் பொரியல் செய்து பின்னர் மற்ற காய்கறிகளை போட்டு சாம்பார் வைத்து சாப்பிடவும். வடை பாயாசம் செய்ய முடிந்தால் செய்யலாம். இந்த அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டக்காய் குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடியது. அதனால்தான் அகத்தில் உள்ள தீயை போக்கக்கூடியது என்பதால் அக பிளஸ் தீ பிளஸ் கீரை என முன்னோர்கள் பெயர் வைத்தனர். ஏகாதசி விரதத்தின் பலன். ஏகாதசி விரதம் இருப்பதோடு துவாதசி அன்று உங்களால் முடிந்த அளவு சிலருக்கு வயிறார சாப்பாடு போடுவது நல்லது. இப்படி செய்தால் இந்த விரதம் முழுமை அடைகிறது. அதனால் இருவருக்காவது உணவு வாங்கி கொடுத்து பசியாற்றுங்கள். துவாதசி அன்று பகலில் தூங்காமல் மாலை விளக்கேற்றி துளசியால் பெருமாளை அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். அன்று இரவு தூங்கலாம். இதுதான் நாம் முறையாக இருக்க வேண்டிய ஏகாதசி விரதம். இப்படி ஏகாதசி விரதம் செய்து வந்தால் நீங்கள் முன்னோர்களின் செய்த பாவங்களையும் உங்களுடைய சந்ததிகள் எதிர்கால சந்ததிகள் செய்த பாவங்களையும் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இதன் சொர்க்கவாசல் வழியே சென்று வருவதன் மூலம் உங்கள் எதிர்கால சந்ததிகளும் சொர்க்கவாசல் வழியே சென்ற பலனை அடைவார்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோவில் விரதம் இருக்கும் முறை பற்றியும் அதனுடைய பலனை பற்றியும் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்படுகின்ற நிகழ்ச்சியான சிறப்பு ஏற்பாடுகளை பற்றி முழு வீடியோவும் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்த்து இறைவனுடைய அருளை பெறுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராம்குமார்.